வணக்கம் நீர்களே. இன்றைய நாள் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய நாளாக அமையட்டும். இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற அனைத்து நீர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக சகல சுபிக்ஷமும் பெற்று நீரோடி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். என்னோட இஷ்டதெய்வம் வாராயத்தாய் மற்றும் முருகப்பெருமானின் திருவடியை தொட்டு வணங்கி இன்றைய கனவு பலனை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கு நம்ம கனவு பலனை பார்க்க போது பட்டாம்பூச்சிகளை பற்றி தாங்க. ஒரு பட்டாம்பூச்சி ஒரு இடத்துல இருக்கிறது போல் பார்க்குறீங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இது போல் கனவில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது நண்பர் அமையப்போவதை குறிக்கும். நல்ல நண்பராக இருப்பாங்க, அவங்களால உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைவார்கள். பட்டாம்பூச்சியை பிடிப்பது போல் பார்ப்பது, இதுவும் நல்ல முன்னேற்றத்தை குறிக்கும், தன பிராப்தியை குறிக்கும். பட்டாம்பூச்சி ஒரு மலர்ல இருந்து இன்னொரு மலர்ல போய் உட்கார்றது போல, ஒரு பூல இருந்து இன்னொரு பூல போய் உட்கார்றது போல பார்க்கறதும் ரொம்ப சுபலன்களை தரக்கூடியது. இதுவரைக்கும் நீங்கள் நல்ல நிலைமையில இருந்தாலும் இதுக்கும் மேலாக ஒருபடி முன்னேற்றமும் நல்ல மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். உங்கள் கையில் பட்டாம்பூச்சி வந்து உட்காருது, இது போல் நீங்கள் கனவில் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து தனப்பிராப்தியை குறிக்கும். எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட போவதை குறிக்கும். கருப்பு கலரில் பட்டாம்பூச்சி பார்க்குறது, இது ரொம்ப சுபபலன்களை தரக்கூடியது. நல்ல மாற்றங்களும் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து சுபிக்ஷம் பெறப்போவதை குறிக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நேர்களுக்கும் என்னோட கூட கூடிய நன்றிகள். இதே போல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட ஆதரவுலமாக என்னோட சேனல் ரன் பண்ணவே முடியாது. ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.